தக்காளி உள்ளிட்ட காய்கறிகள் வாங்க வங்கிக் கடன் தேவை என சிஐடியு பொது தொழிலாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தாலுகாவிற்குட்பட்ட பகுதியில் கூலி வேலை செய்யும் மக்கள் அதிகளவு வசிக்கின்றனர். இந்த நிலையில் காய்கறிகளின் விலையேற்றம் இவர்களை கடுமையாக பாதித்துள்ளது. இவர்களின் சிரமத்தை வெளிப்படுத்தும் விதமாக காய்கறி வாங்க வங்கிகள் 2,000 ரூபாய் கடன் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து மேட்டுப்பாளையம் பாரத ஸ்டேட் வங்கி முன்பு சிஐடியு பொது தொழிலாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது காய்கறிகளின் விலைகளை கட்டுக்குள் வைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முழக்கமிட்டனா்.